நேயர்கள் அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். ஸோ உங்களை எல்லாரையுமே நம்மளுடைய ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில் மறுபடியும் அதுவும் நம்மளுடைய இந்த செட்டில் வந்து கொண்டாடுறோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி திருமதி யோகாம்பால் சுந்தர் அவர்கள் இன்றைக்கி நமக்காக வந்திருக்காங்க. நடுவில் வந்து கோவிட் அந்த மாதிரி சில பல காரணங்களால் வந்து நம்மளால் எந்த ஒரு விசேஷத்தையும் வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாட முடியல. அப்போ கூட விடாமல் மாமியுடைய வீட்டுக்கெல்லாம் போய் நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு தான் இருந்தோம். ஸோ இன்றைக்கி இந்த வருடம் பார்த்திங்கன்னா நம்ம மறுபடியும் வந்து நம்மளுடைய செட்டில் நம்மளுடைய மக்களோட உங்களோட சேர்ந்து இந்த விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் வந்து கொண்டாட போகிறோம். இதே மாதிரி அடுத்தடுத்து இன்னும் நிறைய ஸ்பெஷல் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ இன்னைக்கு மாமி நமக்காக என்னெல்லாம் ஸ்பெஷலான ரெசிபி சொல்லி கொடுக்க போகிறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம்மா. வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? ஸோ நம்ம வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் வருஷங்கள் ஆயிடுச்சு. ஸோ நம்மளுடைய என்னதான் வீட்டில் வந்து பண்ணாலும் இந்த ஒரு ஆம்பியன்ஸில் நம்மளுடைய மக்களோட சேர்ந்து கொண்டாட ஒரு ஜோஷ் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ நீங்கள் நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி இதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கம்மா. ஆமாம், லாஸ்ட் 2 இயர்ஸாக நம்ம இங்கே இது பண்ணவே முடியல. பார்த்தேன்னா நீங்கள் லாஸ்ட் இயர் விநாயகர் சதுர்த்தி கூட நம்ம ஆற்றுல வந்து நீங்கள் எல்லோரும் ஷூட் பண்ணிட்டு போனேன். பட் அப்போ ரொம்பவே கம்மியான ஒரு 4 பேரோடு இருந்தோம். இப்போ இத்தனை பேரோடு சேர்ந்து நம்ம பண்ணுறதே தான். இந்த இடத்துக்கு வந்தாலும் ஜாலியே இருக்கும். என்ன பண்ண போறோம் அதுக்கப்புறம் கொழுக்கட்டையில வந்து கோவா வச்சு கொழுக்கட்டை. சூப்பர். ஓகே, ஸோ ரெண்டுமே வந்து ஒரு ஹைலைட்டான ரெசிபிஸ் தான் சொல்லியிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் எதுமா பண்ணலாம்? சைமண்டேனியஸ்லி ரெண்டும் பண்ணலாம். நம்ம ஒன்றொன்னா பண்ண ஆரம்பிச்சோம். ஓகே, ஆக்சுவலி இதுலேயே தான் கேரமல் நான் போடணும். பட் இதுக்குள்ளே உங்களுக்கு போட்டால் தெரியுமோ தெரியாதோன்றதுனால நான் வெளியில் கேரமல் பண்ணி இதுக்குள்ளே விட்டுனேன். சரி, பாலை மட்டும் முன்னாடி காய்ச்சிக்கிறேன். இது 1 லிட்டர் மில்க். இந்த கேரமல் பாயசத்துக்கு வந்து நம்ம என்ன அரிசி யூஸ் பண்ணணும்னா, ஒன்று இந்த ஜீரக சம்பா ஆர் பாஸ்மதி அரிசி. இது ஜீரக சம்பா அரிசி. ஜஸ்ட் இது 1 லிட்டர் பாலுக்கு 1 கைப்பிடி தான் அது. இதென்னா ஒரு 20 மினிட்ஸ் தண்ணி விட்டு ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணி எடுத்துருவோம். ஓகே, இதை நம்ம இப்போது லைட்டாக ரவை மாதிரி பொடி பண்ணிக்கலாம். அப்புறம் மெதுவாக பால் பொங்கி வர வரைக்கும் அது கலரிண்டே இருந்தால் அதுக்கப்புறம் அது கரைஞ்சிடும். ஓகே, அதுக்கப்புறம் அரிசியை போட்டு கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சுட்டு குக்கரை மூடி 20 மினிட்ஸ். சேமியா பாயசம், ஜவரிசி பாயசம் இதெல்லாம் சாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறதை விட இதெல்லாம் நிச்சயமாக நல்லது. ஓகே, ஏன்னா அதெல்லாம் நிறையா ப்ராசஸ் ஆகி வருது முன்னாடியே. உங்களுக்கு சேமியாலாம் ப்ராசஸ் பண்ணியிருக்கா, அதுவும் ஜவரிசியும் ப்ராசஸ் பண்ணி வருது. அதுக்கு இந்த பாயசம்லாம் நல்ல பாயசம். ஓகேம்மா, இது 1/2 கப் போடுறேன். ஒரு டேபிள் ஸ்பூன்னா எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறேன். ஓகே, போதும். இந்த 1 ஸ்பூன் தண்ணி விடுங்க. இது வந்து ஸ்லோவாக வச்சுட்டு இதை கரமலைஸ் ஆகணும்னா ப்ரௌனாக ஹனி கலரில் வந்துடும். கேரமல் பாயசத்துக்கு வந்து பால் நல்லா குக்கரில் கொதிக்க விட்டுருக்காங்க. ஸோ அது பால் நல்லா காயறதுக்குள்ளே இந்த பக்கம் வந்து கேரமல் ரெடி பண்ணுறாங்க. அதுக்கு வந்து இப்போது அம்மா வந்துட்டு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்காங்க. அதில் வந்து சும்மா 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு நம்ம அதை கிளறிட்டே இருந்தோன்னா அந்த சர்க்கரையுடைய கலர் வந்து மாறிடும். ஸோ அது நல்லா அந்த தேன் கலருக்கு வர வரைக்கும் அதை வந்து நம்ம ரெடி பண்ணிகிட்டே இருக்கணும்.
ஸோ இது வந்து இப்படி தனித்தனியாக பண்ணணுன்றது அவசியம் இல்லைன்னாங்க. நம்ம எந்த சட்டியில் பால் காய்க்க போகிறோமோ அந்த குக்கர்லேயே முதல்ல இந்த ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறமா பால் காய்க்க விடலாம். இது ரொம்ப பெருசாக அடுப்பை வச்சுன்னு பண்ணினா இந்த கேரமல் வந்து சீக்கிரம் அப்படியே பேர்ன் ஆன ஸ்மெல் வந்துடும். பேர்ன்ட் ஆகிட்டுனா உங்களுக்கு வந்து பாயசம் அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். சரி, அடுப்பு எல்லாத்துக்கும் எப்பயுமே நான் சொல்கிற மாதிரி ரொம்ப பெருசாக வச்சுருந்து பற்ற பற்ற வச்சுன்னு பண்ணக்கூடாது. இங்கே விட்ட தண்ணி கூட தெரியல, ஆனால் இவ்வளோ ட்ரையாக பாருவோம். அதுக்கப்புறமா இது மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். இப்படி ஸோ ரெடி ஆகிறதுக்குள்ள சொல்லுங்கம்மா, இந்த விநாயகர் சதுர்த்தி வீட்டில் என்னெல்லாம் ஸ்பெஷல்? வழக்கம் போல் தான், நம்ம அந்த பூர்ண கொழுக்கட்டை, அதுக்கப்புறம் பிடி கொழுக்கட்டை, அதுக்கப்புறம் குளுத்தம் பூர்ண கொழுக்கட்டை, அதெல்லாம் தான் வழக்கம் போ. வழக்கத்தை விட்டு மாறவே மாட்டேனா, அதுலேயே ஏதாவது மாறினா ஏதாவது சேஞ்ச் ஆகிடுமோன்னு ஒரு பயம். அதனாலே என்ன எல்லாரும் இன்னுமே எல்லாரும் பழங்காலத்து மனுஷியாகவே இருக்கியே அப்படிம்பாங்க. இட்ஸ் ஓகே, பட் வந்து என்ன வழக்கமோ அதை பண்ணிட்டு இருந்தாலே போகும். படியில் கரெக்டாக தான் தெரியுது, தான் மெல்டாக இருக்கு. கேரமல் ஆயிண்டிருக்கு, இன்னும் பக்கத்தில் கட்டியிருக்கு, கலர் மாறலை, இன்னும் நல்லா கலர் மாறணும் அது. சரி, அதுக்குள்ளே அது பால் காஞ்சிடுத்து. நம்ம குழக்கட்டைக்கோசரம் குங்குமப்பூவை சுடுற பாலில் ஊற வச்சு வச்சுக்கலாம். ஓகே, ஒரு 10 ஸ்ட்ரிங் எடுத்துட்டுருக்கோம். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாலை விட்டு ஊற வச்சிடலாம். ஸோ ஆல்ரெடி கோவாவில் பண்ணுற குழக்கட்டை, இதில் இன்னும் குங்குமப்பூலாம் வேறு இருக்குது. நான் கூட இது பாயசத்துக்கு நினச்சிட்டு இருந்தேன். பாயசத்துக்கு வந்து இந்த கேரமல்லேருந்து வர கலர் தான் இது. நல்ல கேரமல் வந்து நல்ல ப்ரௌன் ஆகும் உங்களுக்கு, அதுலேருந்து வர அந்த கலர் தான். இந்த கலருக்கு வந்திருக்கு, இன்னும் கொஞ்சம் இது கலர் மாறணும். சரி, அதுக்குள்ளே நம்ம இந்த அரிசி இதில் போட்டுடலாம். கேரமல் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பால் காய வச்சுருந்தாங்க. அதில் அரிசி வந்து பார்த்திங்கன்னா ஒன்று சீரக சம்பா இல்லைன்னா பாஸ்மதி அரிசி தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி மேம் வந்து சீரக சம்பா அரிசியை பொடிச்சு அதை வந்து நல்லா பால் காஞ்சதும் சேர்த்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் நின்னா ஒரு மாதிரி தேன் கலரில் வந்துருக்கு பாருங்க. உங்களுக்கு அது பிளாக் கடாயாக இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியல, இந்த மாதிரி நுரைச்சி வந்துடும் அப்படியே. அதை வந்து நீங்கள் சிம்மா வச்சுன்னு பண்ணினா தான் வரும். நல்லா ஒரு இப்போ ஒரு 1/2 கப் போட்டிருக்கோம், அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட அளவுக்கு தண்ணி விட்டு மெதுவாக வச்சுன்னு பண்ணினாலே ஆகிடும் இந்த மாதிரி. ஓகே, இது ஒரு கொதி வரட்டும், இது தூக்கி கொட்டிடலாம். அரிசி போட்டிருக்கோம் இல்லையா, அரிசி அடியில் உட்காந்துடக்கூடாது. தெரியுதா, கலர் கலர் நல்லாவே மாறி இருக்கு. இன்னமும் வரணுமாம்மா? ஒரு ஒரு கொஞ்சம் வரட்டும், ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு பாயசம் அந்த கலர் ப்ரௌன் கலருக்கு வரும். ஸோ இதில் இப்போ 1 ஸ்பூன் தண்ணி விட்டுடுவோம். ஓகே, சரி, நம்ம அதில் இது பண்ணுறதுக்கு திக்காக விட்டோன்னா அப்படியே அடியில் போய் உட்காந்துரும் அது. இந்த கேரமல்ல இதில் தூக்கி விடலாம். இதில் விட்ட கழுவி இதுலேயும் அடியில் போய் உட்காந்துரும். ஸோ பால் பொங்குற வரைக்கும் கலருங்கும். பால் நல்லா கொதி வந்துடுத்து, இப்போ மூடிட்டோம். வெயிட் போட்டு 20 மினிட்ஸ் அப்படியே சிம்லேயே இருக்கட்டும். சரி, நடுப்புற எப்பயாவது ரிசல் வந்ததுன்னா தலையை தட்டிடுவோம், அவ்வளோதான். ஓகேங்க, ஸோ இது இன்னும் ஆகின்றிருக்கு, மெதுவாக தான் வச்சுருக்கேன், 20 மினிட்ஸ் ஆகல. நம்ம அதுக்குள்ளே இந்த மாவா அது ரெடி பண்ணிக்கலாம். மாவானால் நீங்கள் கடலேருந்து வாங்கணுமான்னு வச்சுக்காதீங்க, ஈஸியாக வீட்லேயே எப்படி மாவா பண்ணுறதுன்றது காமிக்கலாம். ஓகே, ஓகேயா, ஒரே 1 ஸ்பூன் நெய், மூணு
நம்ம வந்து இப்போ இன்றைக்கி எடுத்துக்க போகிறது வந்து 200 கிராம் பால் பவுடர். அது என்ன பால் பவுடராக வேணால் இருக்கட்டும், 200 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. இதாவது இதுக்கு வந்து ஒரு 1/2 கப் கிட்ட மில்க் வேணும். காய்ச்சின பால் தான் 1/2 கப். குங்குமப்பூ போட்டு வச்சுருக்கீங்க பாருங்க, அதே இந்த 1 டேபிள்ஸ்பூன் பாலையே இதில் விட்டுடலாம். இது இந்த பால் பவுடரை சேர்த்துடலாம். அந்த ஃப்ளேவரே எப்படா அது சாப்பிட்லான்ற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி இது எல்லாருமே யூஸ்வலாக நீங்கள் சொன்ன மாதிரி கடையில் தான் வாங்கணும் அப்படின்னா இது ரொம்ப ஈஸியாக அந்த மாதிரியே நம்ம மாவா பண்ணிடலாம். ஓகே, இதில் நம்ம சக்கரை போடலை, நல்லா இது ஆறுன அப்புறம்தான் சக்கரை போடணும். சக்கரை எப்படி போடணும்னா பொடி பண்ணி போடணும். ஸோ அடுத்த ரெசிபி வந்து மாவா வச்சு குழக்கட்டை வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதுக்கு யூஸ்வலாக நம்ம வந்து மாவா அப்படின்னாலே நம்ம கடையில் தான் வாங்குவோம். இப்போ அதுவுமே வீட்டில் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றதான் சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ ஒரு பேனில் வந்து நெய் விட்டாங்க, நெய் நல்லா உருகினதுக்கப்புறமா அதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிட்டாங்க. அப்புறம் ஏற்கனவே குங்குமப்பூ வந்துட்டு பாலில் வந்து ஊற வச்சுருந்தாங்க, அதையும் ஆட் பண்ணிக்கிட்டாங்க. அதோட ஒரு 250 கிராம்ஸ் பால் பவுடரை வந்து சேர்த்து கைவிடாமல் கிளறிட்டுருக்காங்க. ஒட்டாமல் எல்லா துணி திரண்டு வந்துடணும். சரிம்மா, நீங்கள் சொன்ன மாதிரி ஒட்டாமல் வரல, ஃபுல்லாக திரண்டு வந்துட்டுமா. இப்போ இதை அடுப்பு அணைச்சிட்றேன். இதுக்கப்புறமா இதில் நம்ம வந்து இப்போது நம்ம இது வந்து 1/2 கப்பு பால் விட்டோம் இல்லையா, இப்போது 1/2 கப்பு சுகர் எனக்கெல்லாம் போகும், வேணுங்கிறோம் 1/3 கப் சுகர் பவுடியை போட்டுக்கிறேன், எல்லாம் போட்டுக்கோங்க. சுகரை வந்து அதை பவுடர் பண்ணிவிட்டு சலிச்சுட்டு இதில் போடணும். சரிம்மா, இப்போ அடுப்பு அணைச்சிட்டேன். இதை நல்லா அப்படி இது பண்ணி விடுங்கோ, கொஞ்சம் அப்படி இந்த மாவாலாம் உதிரி உதிரியாக இருக்கும் தெரியும் இல்லையா, அப்படி தானே இருக்கும். இந்த மாதிரி உதிர்த்து விட்டுட்டு இப்போ சர்க்கரை பொடி இது வந்து 1/4 கப்பு. ஏன்னா நான் 1/2 கப் போட்டுப்பேன், உங்களுக்கு சொல்லலாம் 1/4 கப் நல்லா ஸ்வீட்டாக இருக்க வேண்டாம். ஏலக்காய் பொடி ஸ்பூன், ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, இன்னும் 1 ஸ்பூன் நெய் கொடுக்கும். இது முதல்ல இப்படியே கலந்துட்டு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கையை போட்டு தான் நல்லா பேசுவேன். ஸோ இந்த மாவா கொழக்கட்டைக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து மாவா வந்து வீட்டில் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஒரு பேனில் வந்து நெய் விட்டாங்க, நெய் உருகினதுக்கப்புறமா ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. அதோட வந்து குங்குமப்பூ பாலில் ஊற வச்சுருந்தாங்க, அதையும் சேர்த்துக்கிட்டாங்க. ஸோ அதோட வந்து 250 கிராம் பால் பவுடர் இதெல்லாம் சேர்த்து கை விடாமல் கிளறிட்டே இருந்தாங்க. ஸோ அது எல்லாமே பேனில் ஒட்டாமல் அப்படியே திரண்டு வர டைமில் சுகர் பவுடர் அதுவுமே வந்து 1/2 கப், ரொம்ப இனிப்பு பிரியப்படுறவங்க 1/3 கப் அளவுக்கு சுகர் நல்லா பொடிச்சு அதை ஜலிச்சுட்டு அதையும் சேர்த்து நல்லா கை விடாமல் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இன்னொரு பக்கம் வந்து பாயாசமும் நல்லா வந்து ஸ்டீம் ஆகிட்டுருக்கு. இப்போ தெரியல நல்லா கையால் இப்படி பிசைஞ்சிட்டேன்னா ஒட்டாமல் அழகாக அதுவாக வந்துடும். சரிங்க, அப்புறம் நீங்கள் மோல்டில் பண்ணுறீங்களா உங்கள் சௌகரியம், கையில் பண்ணுறீங்களாலும் இப்படி பண்ணலாம்னு பார்க்க. ஃபஸ்ட்டு நான் கையில் பண்ணிடுறேன். நெய் குடுமா ஒட்டாமல் வரணும்னா கையில் நெய் தடவிக்கணும். இந்த மாதிரி கப் மாதிரி பண்ணிக்கோப்பா. இதில் பாதாமும் முந்திரி பருப்பும் ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோம், அது இதுக்குள்ளே வைக்கலாம். சொல்கிற மாதிரி எப்பப்பா சுவாமிக்கு ஒரே மாதிரி நைவேத்தியத்துக்கு இது ஒரு டிஃப்ரெண்ட்டான குழக்கட்டை. நார்த்லலாம் இதுதான் பண்ணுவாங்க, குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஒரு குழக்கட்டை. விநாயகரையே வந்து பார்க்கணுன்னா மகா பெரியவா வந்து குழந்தை சுவாமின்னு தான் சொல்லுவேன். கையில் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குங்கிறவாளுக்கு இந்த மாதிரி
மோல்டுக்குள்ள நெய் தடவி போங்க. இந்த இடத்துல ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம் இல்லையா. மோல்டில் பண்ணிட்டு ஜோரா ரெடி ஆயிட்டு. ஸோ கொழக்கட்டை நல்லா அழகழகாக டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் செஞ்சு வச்சுட்டாங்க. பாயாசமும் ரெடி ஆயிடுச்சு. சக்கர இறக்கிடுத்து இதில் ஜோராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் சொன்ன அந்த அரிசி யூஸ் பண்ணாலே அந்த ஒரு ஃப்ளேவர் கிடைச்சிடும் இல்லையா. பாயசம் ரெடி ஆயிடுத்து. ஓகேம்மா. இதில் ஏலக்காய் அப்படி போட்டலாம். பாயசம் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் அப்படியும் போட்டோம். நல்லா கெட்டியாக இருக்கு. இது நாழியாக நாழியாக கொஞ்சம் கெட்டியாக தான் ஆகும். ஏன்னா ரைஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அதுவும் பொடிச்சிட்டு போட்டிருக்கோம், அதனால கெட்டியாக தான் ஆகும். ஒரு ஸ்பூன் நெய் போட்டு முந்திரி பருப்பு இதெல்லாம் உங்களுடைய ரிக்குயர்மெண்ட் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு இல்லை கேரமல் பாயசம் ஒன்று அந்த ஜீரக சம்பா அரிசி இல்லைன்னா பாஸ்மதி அரிசியில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். நார்மல் அரிசி பச்சை அரிசியில் பண்ணினா பால் பாயசம் மாதிரி இருக்கும் அவ்வளோதான். ஓகே. ஏன்னா இந்த ஜீரக சம்பா அரிசிக்கும் பாஸ்மதி அரிசிக்கும் ஒரு ஸ்மெல் உண்டு, தெரியும் நல்லாயிருக்கும். முந்திரி பருப்பு வறுத்தாச்சு. பாயசம் சேர்த்துடலாம். விக்னேஸ்வரருக்கு பிரசாதங்கள் ரெடி. ஸோ வந்து நம்ம என்னதான் கோவிட் இல்லை வேறு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் ஃபெஸ்டிவல்னா மட்டும் கண்டிப்பாக நம்ம அவங்க வீடு தேடியாவது போய் நம்ம தொலை பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்து ஸ்பெஷலான ரெசிபீஸ் அப்போ தான் வந்து நம்மளும் தெரிஞ்சுக்க முடியும், விதவிதமாக இந்த மாதிரி சாப்பிட முடியும். ஸோ அதே மாதிரி இந்த ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா மேம் சொன்னபடி விநாயகருடைய அருளால் நம்மளுடைய செட்லே நம்மளுடைய மக்களோட இந்த விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ இந்த ரெண்டு ரெசிபியும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். டேஸ்டே பார்க்க வேண்டியது. ஸோ அப்படியே பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட வேண்டியதுதான். ஏன்னா அதில் சேர்த்த எல்லா ஐட்டமும் பார்த்தீங்கன்னா பால் பவுடர், சுகர் பவுடர், குங்குமப்பூ எசன்ஸ் எல்லாமே வேறு லெவலில். உள்ளே சேர்த்தது எல்லாமே வந்து நல்ல ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்து சூப்பராக இருக்கும். ஸோ இதுதான் நம்ம நீங்கள் சொன்னபடி நார்த்லலாம் பார்த்தீங்கன்னா காஸ்ட்லியாகவும் இருக்கும், இதுதான் பண்ணுவோம். ஆனால் அது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அது இவ்வளோ ஈஸியாக ஈவன் அந்த கோவா கூட நம்ம வெளியே வாங்க வேண்டாம் செய்யலாம் அப்படின்னு வந்து சொல்லி கொடுத்துருக்கீங்கம்மா. டேஸ்ட் வந்து வேறு லெவல் வழக்கம் போல். சூப்பர்மா, ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஸோ நீங்கள் சொன்னபடி அரிசி நம்ம மேபி மாற்றினோம்னா இந்த ஒரு மனம் கிடைக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் யூஸ்வலாக வந்து பாயசம் அப்படின்னாலே நம்ம சுகர் போட்டுருவோம், இல்லை மில்க் மேட் அந்த மாதிரிலாம் சேர்க்க ஆரம்பிச்சிட்டோம். பட் நீங்கள் வந்து கேரமில் அதுவும் நம்ம கைப்பட செஞ்சு அதை ஆட் பண்ணி சொல்லி கொடுத்த விதம் வந்து சூப்பர். ஸோ ரெண்டுமே வந்து விநாயகருக்கு எவ்வளோ பிடிக்குதோ அதே மாதிரி நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ இன்னும் அடுத்தடுத்து ஃபெஸ்டிவல்லாம் தொடர்ந்து வந்துட்டுருக்கு. ஸோ உங்கள் சேவை எங்களுக்கு தேவை. தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சரி நேர்களே, இன்றைக்கு நம்மளுடைய விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலில் திருமதி யோகாம்பால் சுந்தர் அவர்கள் சூப்பராக ரெண்டு விதமான பிரசாதம் சொல்லி கொடுத்தாங்க. நீங்களும் இதை வீட்டில் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் இதே மாதிரி வேறொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். Thank you.